தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு எதிர்ப்பது என்பது துரதிருஷ்டவசமானது என்று பல்கலைக்கழக மானியக்குழு தலைவர் நமக்கு எழுத்துப்பூர்வமாக விளக்கம் அளித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கீதன். கீதன், அந்த எழுத்துப்பூர்வ விளக்கத்தில் இருக்கக்கூடிய விவரங்கள் என்ன, பதிவு செய்யலாம்? மத்திய அரசு கடந்த 2020 தேசிய புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தியது. அதற்கு தமிழக அரசு கடும் எதிர்ப்புகளை தெரிவித்து தற்பொழுது மாநிலத்திற்கான தனி கல்விக் கொள்கையை உருவாக்கும் பணியை தற்பொழுது செய்து வருகின்றது. அந்த பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இந்த நிலையில்தான் பல்கலைக்கழக மானியக்குழு தலைவர் ஜெகதீஷ்குமார் நமக்கு சில விளக்கங்களை பிரத்யேகமாக அளித்திருக்கின்றார். அதில் தமிழகம் போன்ற மாநிலங்கள்ல புதிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பது துரதிருஷ்டவசமானது என்ற கருத்தை தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதில் தமிழகம் போன்ற மாநிலங்கள்ல எதிர்ப்பதால் அது மாணவர்களுடைய எதிர்கால நலனை பாதிப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் பேராசிரியர்கள் மாணவர்கள் நலன் மீது இந்த மாநிலங்களுக்கு அக்கறை இல்லையா என்கின்ற அந்த கேள்வியையும் பேராசிரியர் ஜெகதீஷ்குமார் எழுப்பியிருக்கின்றார். எனவே தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்கள் புதிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய நல்ல அம்சங்களை புரிந்து கொண்டு அவற்றை உடனடியாக அமல்படுத்துவதற்கான அந்த பணிகளை தொடங்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையும் முன்வைத்திருக்கின்றார். குறிப்பாக அண்மையில் மாநில கல்வி கொள்கையை அமல்படுத்துவதற்கு ஆளுநர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். இதற்கு பல்கலைக்கழக மானியக்குழுவின் விளக்கத்தை தமிழக ஆளுநர் கேட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில்தான் தற்போது பல்கலைக்கழக மானியக்குழு தலைவர் தமிழக அரசின் புதிய கல்விக் கொள்கை உருவாக்குவதற்கும் தமிழகம் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பதற்கும் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கின்றார். நன்றி கீதன். ஒரு முக்கியமான விஷயம், தொடக்கத்திலிருந்தே தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு எதிர்த்து வருகிறது. மாநில கல்விக் கொள்கை ஒன்றை உருவாக்கணும்னு அதற்காக ஒரு பிரத்யேக குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவினுடைய அறிக்கை விரைவில் சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. இந்த நிலையில பல்கலைக்கழக மானியக்குழு தலைவர் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த கருத்து என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. தகவல்களை பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி.